நம்முடைய காமன் மேன் யூடியூப் சேனல் நேர்கள் யாவருக்கு வணக்கம். அரசின் பற்பல நலத்திட்டங்கள் நம்ம தொடர்ந்து இதில் பதிவேற்றம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்திற்கு தேவையான விழிப்புணர்வுகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கிராம ஊராட்சினா என்ன, கிராம சபைனா என்ன, ஆர்டினா என்ன, ஸோ ஆர்டியில் எப்படி மனு அனுப்புறது, முதல் மேல் முறையீடு, இரண்டாம் மேல் முறையீடு, ஸோ நிறைய விஷயங்களை நாம் வந்து பட்டா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் டோட்டல் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காணொலிகளை நம்ம இதில் பதிவேற்றம் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்னுடைய சேனலை பின்பற்றுகிற உறவுகளுக்கு தெரியும், சமீப காலமாக குழந்தைகளை வைத்து கிராம ஊராட்சி பட்டின விழிப்புணர்வு, கிராம சபை பட்டின விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அது தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு உங்களுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பிளேலிஸ்ட்டில் தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ நீங்கள் பார்க்குற உறவுகள் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு சமீப நாட்களாகவே இன்னொரு முயற்சி நம்ம இறங்கியிருக்கணும், அந்த சமூகத்திற்கு தேவையான நல்ல விஷயங்களை நாம் கருத்துக்கள் வழியாக நாம் கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக அந்த சார்லி சாப்ளினோட வாழ்க்கையும் வளர்ச்சியும் வீழ்ச்சிங்கிற தலைப்பில் மீடியாக்கள் செய்த வேலை என்ன, அதே போல் வந்துட்டு இன்றைக்கி அத்தியாவசியமான தேவைகள் என்ன, இன்றைக்கி இளைஞர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, ஸோ எதை நகர்த்தி நாம் போக வேண்டிய சூழல் இருக்கிறது அப்படிங்கிறத குறிச்சுலாம் நம்ம காணொலிகளை வந்து வெளியிட்டுருக்கிறோம். ஸோ தனிநபருக்கான தேவைகளை இப்போ பட்டா சம்மந்தமோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ தனிநபருக்கான தேவைகளை நம்ம காணொலியாக வெளியிடும்போது அதை வந்து நூற்றுக்கணக்கான உறவுகள் பார்க்குறீங்க, மகிழ்ச்சி. ஆனாலும் இப்போ பார்த்திங்கன்னா சில நல்ல தகவல்களை நாம் வந்து காணொலி வாயிலாக பதிவேற்றுகிறோம், அதை வந்து உறவுகள் வந்து கவனிக்க தவறிவிடுகிறீர்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த சமூகத்திற்கு தேவையானது இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து அவ்வப்போது நம்முடைய சேனலில் வர்ற காணொலியை வந்து நீங்கள் பாருங்கள், பகிருங்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவலை பற்றி நம்ம சொல்ல போகிறோம், தானப்பத்திரத்தை பற்றி. வாங்க காணொலியில் போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. தானபத்திரம், தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிற குறிச்சு தான் நம்ம தலைப்பில் பார்க்குறோம். தானபத்திரம், தான செட்டில்மெண்ட் தனக்கு சொந்தமான ஒரு காலி மனையையோ அல்லது ஒரு கட்டிடத்தையோ இரத்த சம்பந்தம் இல்லாத வேறு ஒருவருக்கு கிரயம் செய்யாமல் முற்றிலும் இலவசமாக அளிப்பதை பதிவு செய்வதற்கு பயன்படும் பத்திரம் தானபத்திரம் ஆகும். இதற்கு கிரயம் செய்வதற்கு வாங்குவது போல தானம் செய்யப்படுகின்ற இடத்தின் அல்லது கட்டிடத்தின் அரசு மதிப்பீட்டில் 8% தொகைக்கு பத்திரம் வாங்க வேண்டும். அதாவது ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த சொத்து மதிப்போட 100 ரூபா அப்படின்னா 8 ரூபாய்க்கு நம்ம பத்திரம் வாங்க வேண்டிய சூழலாக இருக்கிறது. தான செட்டில்மெண்ட் தனக்கு சொந்தமான ஒரு காலி மனையையோ அல்லது ஒரு கட்டிடத்தையோ இரத்த சம்பந்தமுள்ள நெருங்கிய உறவுகளுக்கு செய்து கொள்ளும் சொத்துரிமை மாற்றத்திற்கு பயன்படும் பத்திர முறை தான செட்டில்மெண்ட் ஆகும். இதன் மூலம் தன்மீது காட்டுகின்ற அன்பு, பரிவு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருவர் தனக்கு சொந்தமான சுய சம்பாத்திய சொத்தை அல்லது தனக்கு சொந்தமான தனிப்பட்ட சொத்தை தனக்கு சொந்தமான குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கு மட்டும் எழுதி வைக்க முடியும். இதற்கு அந்த சொத்தின் அரசு மதிப்பீட்டின் தொகையில் 1% தொகையை அல்லது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 25,000 அந்த தொகைக்கு பத்திரம் வாங்கினால் போதுமானது. ஒருவர் தன் சொத்துக்களை தான் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே தனது உறவுகளுக்கு செட்டில்மெண்ட் பத்திரம் மூலம் எழுதி கொடுக்கும்போது அந்த சொத்தை பெறுபவர் குடும்ப உறவினராக இருக்க வேண்டும் என இந்திய ஸ்டாம்ப் சட்டம் சொல்லுகிறது. குடும்ப உறவினர்கள் செட்டில்மெண்ட். குடும்ப உறவினர் என்றால் தந்தை, தாய், கணவன், மனைவி, மகன், மகள், பேரன், பேத்தி, அண்ணன், தம்பி, அக்காள், தங்கை இவர்கள் மட்டும்தான் குடும்ப உறுப்பினர்கள் என்று இந்திய ஸ்டாம்ப் சட்டம் சொல்லியுள்ளது. செட்டில்மெண்ட் பணம் கொடுக்க வேண்டுமா? தான செட்டில்மெண்ட் மூலம் ஒரு சொத்தை பெறுபவர் யாருக்கும் எவ்விதமான தொகையும் கொடுக்க வேண்டுவதில்லை.
இந்த முறையில் ஒரு சொத்தை பெறுபவர்கள் மீது அவருடன் பிறந்தவர்களாக இருந்தால் கூட எவ்விதமான வழக்கும் பதிவு செய்ய முடியாது. பூர்வீக சொத்தை தான செட்டில்மெண்ட் செய்ய முடியுமா? ஒருவர் தனக்கு மட்டும் சொந்தமான சொத்தையே தான செட்டில்மெண்ட் செய்ய முடியும். பூர்வீக சொத்தை தான செட்டில்மெண்ட் செய்ய முடியாது. அப்படி செய்தால் அது செல்லாது. மற்ற வாரிசுகள் வழக்கு தொடுக்கலாம். செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதுவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும்? செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதுவதற்கு முன்னால் சில சட்ட நுணுக்கங்களை சரியாக புரிந்து கொண்டு எழுத வேண்டும். பொதுவாக ஒருவர் தன்னுடைய சொத்தை செட்டில்மெண்ட் பத்திரம் மூலம் தன் குடும்பத்தினருக்கு எழுதி கொடுத்துவிட்டால் பின்னர் அந்த பத்திரத்தை ரத்து செய்யவே முடியாது. இதனை தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு எண்ணத்தில் யாரோ ஒருவருடைய தூண்டுதலின் பேரில் ஒரு செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதி விடுகின்றனர். பின்னர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மன வருத்தம் ஏற்பட்டு அதனை ரத்து செய்ய முயற்சி செய்கிறார்கள். இப்படி ரத்து செய்ய அவர்களுக்கு அதிகாரம் சட்டத்தில் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இவ்வாறான செட்டில்மெண்ட் பத்திரங்களை ரத்து செய்ய முடியாது என அறிவுறுத்தியுள்ளது. செட்டில்மெண்ட் சட்டம் என்ன சொல்கிறது? ஒரு சொத்தில் ஒருவர் தனக்குள்ள உரிமையை வேறொருவருக்கு எழுதி கொடுத்துவிட்டால் அந்த சொத்தில் அவருக்கு இருந்து வந்த உரிமை அத்துடன் முடிவுக்கு வந்துவிடுகிறது. ஆகையால் அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை பின்னாளில் ரத்து செய்ய எந்த அதிகாரமும் அவருக்கு இல்லை என்பதுதான் சட்டம். ஆனால் சிலர் என் சொத்தை நான் தானமாகத்தானே அப்போது கொடுத்தேன், இப்போது எனக்கு விருப்பமில்லை என்பதால் அதை இப்போது ரத்து செய்யப் போகிறேன் என்று நினைக்கிறார்கள். ஒருவர் தான் விற்ற சொத்தை எப்படி திரும்ப வாங்க முடியாதோ அதே போலதான் ஒருவர் தானம் கொடுத்த சொத்தையும் திரும்ப வாங்க முடியாது. உயிலுக்கும் தான செட்டில்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தான செட்டில்மெண்ட் மூலம் எழுதி கொடுக்கும் சொத்தானது அதனை பதிவு செய்த உடனேயே அதனை எழுதி கொடுக்கப்பட்டவருக்கு சொந்தமாகிவிடும். எழுதி கொடுத்தவருக்கு எந்த உரிமையும் இல்லாமல் போய்விடும். அவரே நினைத்தாலும் அதனை ரத்து செய்யவே முடியாது. உயில் மூலம் எழுதி கொடுக்கும் சொத்தானது அதனை பதிவு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அந்த உயிலை எழுதியவர் இறந்த பிறகுதான் அது அமலுக்கு வரும். இதுதான் உயிலுக்கும் தானப்பத்திரத்துக்கும் உள்ள தான செட்டில்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிலை எழுதியவர் அதனை பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. உயிலை எழுதியவர் உயிரோடு இருக்கும் வரை அதனை எந்த முறை எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றி எழுதிக்கொள்ள அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆகையால் உயிலை பொறுத்தவரை கடைசியாக எழுதப்பட்ட உயிலே செல்லுபடியாகும். உயிரோடு இருக்கும்போது அந்த உயிலை வந்து அவர் மாற்றவோ திருத்தவோ செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தான செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படின்னா எழுதி கொடுத்தாச்சுன்னா திரும்ப அவர் உயிரோடு இருந்தாலும் சரி அதுக்கும் அவருக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தான் இந்த செய்தியானது நம்மளுக்கு சொல்லுகிறது. இந்த தகவல் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நான் பிடிச்சிருக்குன்னு தான் நம்புகிறேன். அநேக உறவுகளுக்கு இந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து தெரியப்படுத்துங்கள். அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் காமன்மேன் முருகேசன். நன்றி உறவுகளே.